இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நமக்கு 1 lakh பிளஸ் சப்ஸ்கிரைபர் கிடைச்சிருக்காங்க. தேவையான போ இன்கிரீடியன்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். இவனுக்கு வேற என்ன செலவு வைப்பாங்க? சரி ஓகே, நம்ம முதல்ல ஷாப்புக்கு போயிட்டு நமக்கு என்ன பொருள் வேணுமோ அதை வாங்கிட்டு வந்துடலாம். ஓகேயா? சோ வாங்க போகலாம். பைத்தியமாவே, ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா? ஒரு வழியா நாங்க கடைக்கு போய் சேர்ந்தாச்சு. கடைக்குள்ள போகும்போதே தலைவங்க ரெண்டு பேரும் அங்கிட்டு இங்கிட்டு பாத்துக்கிட்டே வராங்க. சரிடா, அங்கெங்கும் போவாதீங்கடா, என்ன தேவையோ அதை மட்டும் வாங்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு அவங்க ஒரே ஜாலியா அங்கெங்கும் சுத்திட்டு இருக்காங்க. டேய், கேக் செய்யறதுக்கு என்ன வேணும்? பிஸ்கெட் வேணும். ஸோ பிஸ்கெட்டை மட்டும் செலக்ட் பண்ணுங்கன்னு சொன்னம்மா. இதை எடுத்துக்குவா, அதை எடுத்துக்குவா, எந்த பிஸ்கெட் வேணால் எடுத்துக்கோப்பா, ஆனால் ஓரியோவில் தான்ப்பா கேக் செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகேம்மா, நான் ஓரியோவே எடுக்கிறேன்னு தலைவர் அங்கிட்டு கொண்டு சுற்றிட்டுருக்காரு. அம்மா, ஒன்று எடுத்துக்குவா, ரெண்டு எடுத்துக்குவா அப்படி அப்படின்னு கேட்டாட்டே, ஒன்று ரெண்டு வச்செல்லாம் கேக் செய்ய முடியாதுடா, ஒரு மூணு எடுத்துக்கடா அப்படின்னு சொன்னேன். சரி ஓகேம்மான்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்காரு. ஒரு வழியாக ஓரியோ கிடச்சிதா? ஓரியோ கிடச்சிது, பட் இருந்தாலும் அவர் மூணு எடுத்துக்கிட்டாரு போல இருக்கு. அப்புறம் கேட்டேன், அம்மா இந்த சாக்லேட் ஃப்ளேவர் எடுத்துக்குவான்னு கேட்டால், ஓகேடா சாக்லேட் ஃப்ளேவரே எடுத்துக்கூடான்னு சொன்னேன். ஓகே, அதில் பார்த்தா ரெண்டு தான் இருக்குது போல இருக்குது. இருந்தாலும் என் பையன் ஆழமாக தேடி எடுத்துட்டான், மூணு பிஸ்கெட் பேக்கெட் எடுத்துட்டான் போல இருக்கு. சரி ஓகே, நீயே பில்லை போட்டு வாடான்னு சொல்லி நான் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்குள்ளே சின்னவன் குடு குடுன்னு ஓடி வந்துட்டான். ஆனால் பெரியவனை காணோன்னு பார்த்தா சின்னவன் போகிறதுக்குள்ளே ஓகே அவரே வெளியே வந்துட்டார். ஓகே, நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. வீட்டுக்கு போனதும் பயபலுக்கு ரெண்டு பேரும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. நாங்களே கேக் செய்கிறோம், நாங்களே கேக் செய்கிறோம் அப்படி அப்படின்ட்டு. டே டே, உங்களுக்குலாம் செய்ய தெரியாது, நான் அம்மாவே செய்கிறேன்னு சொன்னால் எங்கே கேட்குறாங்க. சரி ஓகேடா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அம்மா அப்படியே வந்து உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி இதெல்லாம் தேவையான பொருட்கள் அப்படி இப்படின்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, இப்போ நம்ம மூணு பிஸ்கெட் எடுத்திருக்கோம். இது வந்து ஓரியோவில் புதுசாக வந்திருக்க ஒரு சாக்லேட் ஃப்ளேவர். ஸோ இதை வச்சு நம்ம இப்போ சூப்பரான கேக் செய்ய போகிறோம். நான் வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு பல்லி மிட்டாய், அப்புறம் ஜேம்ஸு, அப்புறம் இது என்னன்னு எனக்கே தெரியாது, ஞாபகம் இல்லை. ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம வச்சுருக்கோம். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ இந்த பிஸ்கெட்ஸ்லாம் எடுத்து நம்ம ஜாரில் பட்டுக்க போகிறோம். அதுக்குள்ளே அவனை பார்த்தீங்களா? அடே அடே, இந்த பிஸ்கெட்டை இப்படி பிச்சா எப்பட்றா? இந்த கேக்கு இன்னும் ஒரு நாலு பேர் சாப்பிட்ணும்ல, என்னடா பண்ணுற? ஒழுங்காக டீசெண்டாக கையில் பிடா, வீடியோ வேறு எடுத்துகிட்ருக்கேன், இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன் அப்படி இப்படின்னு நாங்கள் நல்லா திட்டி விட்டேங்க அவனை. அப்புறம் சரி மஞ்சின் மஞ்சள் ஆறி மஞ்சள் ஆறி மணி அவர் கையாலே கவரெல்லாம் வச்சுட்டு பிஸ்கெட் எடுத்து ஜாரில் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஒரு வழியாக அவங்க பிச்சு எடுத்து ஜாரில் போட்டாங்க. பட் இருந்தாலும் உடைக்காமல் போட்டு வச்சுருக்காங்களே, இது இப்படியே நான் மிக்ஸியில் போட்டு கறக்கு கறக்குன்னு உடைச்சா என்னோடய மிக்ஸியில் வந்து அது பவுட்ரு ஆகாது. கொஞ்சமாவது உடச்சி போட்டால் தானே அது பவுட்ரு ஆகும். கொடுங்கடா, நானே பவுட்ரு பண்ணிக்கிறேன், நான் வாங்கிட்டு போயிட்டேன். பண்ணுற ஒரு வேலையை ஒழுங்காக பண்ணுறானுங்களா இவனுங்க? முழுசு முழுசாக போட்டு வச்சுருக்கானுங்க பாருங்கள். சொல்லிட்டு தானே நான் போனேன் புடச்சி வைங்கடான்ட்டு. சரி நம்மளே உடைப்போம் அப்படின்னு நானே பீஸ் பீஸாக உடைக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி எல்லாத்தையும் இதே மாதிரி நான் உடச்சி உடச்சி நான் ஜாரில் போட்டுக்கிறேன், அப்போ தான் நல்லா சாஃப்டாக அது அரையும். இல்லைனா முழுசு முழுசாக போட்டால் பிஸ்கெட் அப்படியே பெருசு பெருசாக பிஸ்கெட் கிடக்கும். சரி அதுக்குள்ளே பையன் ஓடி வந்துமா, மாமா நான் தான்மா கேக் பண்ணுவேன், நான் தான் கேக் பண்ணுவேன்னு ஓடி வந்துட்டேன். சரிப்போ ஏதோ ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டேன். இதுல நல்லா அரைச்சு பேஸ்டா எடுத்தாச்சு.
ஸ்டார்ட். லைக் இப்போ இது டம்மு 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 போதுங்க. இது எடுத்து அவன் கூட நான் சாப்பிட்டது யாருக்கும் தெரியக்கூடாது. பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வாங்கிட்டு போய் அவன்ல போய் வச்சுக்கலாம். ஓப்பன் செய்து ஆஃபர் சூடண்டா வச்சாச்சு. க்ளோஸ் பண்ணிஷன் வச்சுட்டு 10 minutes வச்சுருவோம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி வா. 1 hour later ஒரு வழியா நம்மளோட கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. டெக்கரேஷன் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? சீட்டி நம்ம சடக்கு 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 நினைச்சிங்க போறோம். ஓ நோ. இருக்கு பள்ளி மிட்டாய் எடுத்து நம்ம தூவிக்க போறேன் தூவிட்டு நம்ம பிரஸ் பண்ணி விட்டா நல்லா செட் ஆயிடும் நினைக்கிறேன். அமர்த்து ஒன்னு எடுத்து அமர்த்த இல்ல அமர்த்து செம்மையா ரெடி ஆயிடுச்சு. அண்ட் ஃபைனலி ரொம்பவே கலர்ஃபுல்லான அண்ட் ரொம்பவே டேஸ்ட் ஒரு கேக் நம்ம ரெடி பண்ணா. வாங்கடா உள்ள போலாம், உள்ள போலாம், உள்ள போய் நம்ம கேக்க கத்தம் கத்தம் கட் பண்ணி பினிஷ் பண்ணிடலாம்டா. வாங்கடா சொல்லு. ரெண்டு பேரும் உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. உள்ள போயிட்டு அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.